கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 21. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மத்தேயு 6:33. தேவ பிள்ளைகளான ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தங்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களுக்கே முதலிடத்தை அளிக்க வேண்டும். தற்காலிகமான உலக காரியங்களை விட நிரந்தரமாக பெறப்போகும் பரிசை தங்கள் எண்ணத்தில் வைத்து ஆவிலே அதிக அதிகமாக வளர தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலக வழிகளில் நம்மை இழுத்துச் செல்ல சில தரும் ஆலோசனைகளை சற்றேனும் சிந்தியாமல் அவர்களை விற்று விலக வேண்டும். இவைகளின் மூலம் நமக்கு என்ன லாபம் கிடைத்தாலும் அவற்றை வெறுத்து நம்மை முற்றிலும் உலக ஆபாசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் சகிக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 3:8-14 என்பதே ஆமென்.